ஐயா, என் உயிரை காப்பாத்துனீங்க ரொம்ப நன்றி. சாமி, என் பேர் கார்மேகம். குதிரைய பழக்கி வேடிக்கை காமிச்சு அதுல வர வருமானத்துல வாழ்க்கை நடத்துற ஒரு ஏழைங்க. உன்னை சுட்டுட்டு ஓடினானே அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அப்ப ஒரு திருட்டு பையன் என் குதிரையை கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். பின்னால துளச்சிட்டு வந்து சுட்டுட்டான். என்ன சுட்டதும் இல்லாம குதிரையை சுட்டுட்டான். குதிரை செத்து போச்சு. இனிமே நான் எப்படி வாழ்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. கவலைப்படாத, எனக்கு பெரிய எஸ்டேட் இருக்கு, உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் செய்வேன். என்ன காரணமே அங்கே நிக்கிறேன் பாபா? ஐயா, இவரு எஸ்டேட் மேனேஜர். எங்க குடும்ப நன்மையில கண்ணும் கருத்துமா இருக்கிறது. மேனேஜர், இவர் பேர் கார்மே. நான் வேட்டைக்கு போயிட்டு வர வழியில திருடங்க சேர்ந்து காப்பாத்துறேன். திருடன் வந்தா? ஐயா, இவனை போய் மேனேஜர் வச்சிருக்கீங்களே, டேய், அதுக்குள்ள வேகமா குதிரையை தட்டிட்டு வந்துட்டியா? என்ன ஓடாடுற, இவருக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. ஏன் மேனேஜர்? உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க? ஆமா சார், வெகு காலத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எந்த விஷயம்? என் தாயாருக்கு ஒரே சமயத்துல ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்து ராமு சோமுன்னு பேர் வச்சாங்க. வாலிப பருவம் வந்ததும் அங்க அமைப்பிலையும் முகஜாடியிலையும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால ராமு யாரு சோமு யாருன்னு மத்தவங்க என்ன பெத்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அதுல ராமுதான் சார்னா. அப்போ இன்னொருத்தர் அவன்தான் சோமு. ஊரு கடங்காத ஓதாரியா போயிட்டான். அவனை நான் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. அப்போ கார்மேகம் சொன்னது அவனைத்தான் இருக்கலாம். ஏன் மேனேஜர் சார், எத்தனை நாளா ஏன் இந்த விஷயத்த கிட்ட சொல்லல? நல்ல விஷயத்தை பத்தி பல தடவை சொல்லலாம், கெட்ட விஷயத்தை பத்தி ஒரு தடவை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். அதனால கேர்ள் கார்மேகம் என்ன சொல்ற? ஐயா, மேனேஜர் சொல்றது உண்மையா தான் தோணுது. ஏன்னா அவன் அடிபட்ட ரப்பர் பந்து மாதிரி எப்பவும் துள்ளிக்கிட்டு இருப்பான். ஆனா இவர் மலையடிவாரத்து நீரோட மாதிரி தெளிவா அமைதியா இருக்கிறாரு. இப்போவாவது உன் சந்தேகம் தீர்ந்தது. கார்மேகம் கவலைப்படாத, அவன் சகோதரனை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவனை சகோதரன் இன்னொரு சொல்லாதீங்க சார். அவன் ஒரு திருடன். அவனை பிடிச்ச போலீஸ்ல ஒப்படைச்சாத்தான் என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்க முடியும். மேனேஜர், கார்மேகம் இங்கே இருக்கட்டும், அவனை கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. எஸ். குட் நைட். என்னைக்கு 10 மணிக்கு எந்திருப்ப? இன்னைக்கு நான் விடிய காலையில எந்திரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் வேற சொல்றேன். ஆமா ரம்மி, இனிமே தலை கோழி கூவும் போது எந்திரிச்சு தயாரா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படி? ஏனா அதிகாலையில எந்திரிச்ச உடனே படிக்கிறதும் சொல்றதும் கேக்குறதும் தான் மனசுல சுலபமா பதியணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல, அது மாதிரி உன் மனசுல சுலபமா பதியணும் அப்படிங்கிறதுக்காக அன்னாடும் காலம் காத்தால வந்து உங்ககிட்ட காதல் கதை பேசுவேன். நீ தயாரா இரு, இப்ப நான் குதிரை தேய்க்க போறேன். காத்தால வந்து காதல் கதை பேசி மனசுல பதிய வைக்கிறியா? நாளைக்கு காலையில வா, என் கைய விரல் அஞ்சையும் உன் கன்னத்துல பதிய வைக்கிறேன். பெரிய காலையில எந்திரிக்கிறாரா? குட் மார்னிங்க மூஞ்ச பாரு மூஞ்சிய. அந்த திருடன் மேனேஜர் கூட பிறந்த சகோதரனா? ஆமா, ரெண்டு பேரும் இரட்டை பிள்ளைகள்.
உனக்கு நல்லா தெரியுமா? சந்தேகமே இல்ல. கொஞ்சம் முன்னால சொன்ன பாருங்க கார்மேகங்கற ஒரு ஆள பத்தி. அவன் கூட முதல்ல மேனேஜர் பார்த்ததும் திருடன் நினைச்சு பயந்துட்டான். அப்புறம் மேனேஜர் விவரமா சொன்ன பிறகு தான் அவனுக்கும் புரிஞ்சது ஏன் எனக்கு கூட தெளிவாச்சு. என்னமோப்பா நம்ம எஸ்டேட் சம்பந்தப்பட்ட முக்கியமான பத்திரங்களை எடுத்துட்டு போயிருக்கான். அதை வச்சு அவன் ஏதாவது செய்துட போறான். அதான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா. பத்திரத்தையும் பணத்தையும் கைப்பற்றாம நான் விடவே மாட்டேன்.
நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் பெரிய கொள்ளக்காரன் எனக்கு பாருங்க என்ன கொஞ்சம் வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறீங்களா முடியாது இப்ப நான் உடனடியா என் வீட்டுக்கு போய் சேரணும் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கொள்ளக்காரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிடுறேன் என்னங்க சார் ஒண்ணும் இல்ல நீங்க இங்க இருக்கீங்களான்னு பாத்தேன் எவ்வளவு நேரம் இங்க இருக்கு இல்ல நீங்க என்ன இங்க கொண்டு வந்து விட்டதுல இருந்து நான் அங்கதான் இருக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மேனேஜர் வெளியே போயினாரா இல்ல வெளியில போனதா எனக்கு தெரியல என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல இல்ல ஏதோ விஷயம் இருக்கு என்கிட்ட நீங்க சொல்லக்கூடாதா நானே சொல்றேன்
ஆசா, எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எப்போ எம்மாதிரி தோற்றவள் ஒரு திருடனை பார்த்து நீங்களும் உங்க தாயாரும் நான் தான் அவங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களோ அப்பவே இந்த இடத்தை விட்டு நான் போயிருக்கணும். தவறிட்டேன். இவ்வளவு நாள எனக்கு ஆதரவு அளிச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் சார், இந்த கார்மேகத்தை மாத்திரம் நம்பாதீங்க. ஏன் இவன் ஒரு திருடன் சந்தேகப்பட்டதுக்காக என்ன காட்சி கொடுக்க பாக்குறிய? நீ இவன் நேத்து ராத்திரி எங்க போனான்னு கேளு. எனக்கு தூக்கம் இல்ல, அதனால காத்தால வெளியே போனேன். இது தப்பா? இது தப்புனா இப்ப நான் விட்டு விட்டு வெளியே போறேன். யாரும் இங்க இருந்து போக வேண்டாம். யார் மேலும் எனக்கு சந்தேகம் இல்லை. உண்மையான திருடன் யாருங்கிறத நானே கண்டுபிடிச்சிடறேன். மேனேஜர் எக்ஸஸ் கண்ட மிருகங்கள் வாழற அந்த மசல கொடி காட்டுல யாரோ ஒரு திருடன் வந்துட்டு போறான்னு சொல்றத கேக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவன் மட்டும் என் கண்ணுல கிடைச்சான் ரைஃபிளை எடுத்து அவன் நெஞ்ச பஞ்சா தொலைச்சு போடுவேன். அது அப்புறம் செஞ்சுக்கிறேன். அது கிட்டும் உன்னை காப்பாத்தலான்னு சொன்ன பபு அவன் எப்படி இருப்பான்? அவராப்பா உள்ளங்க மாதிரி வெள்ள வெள்ளையர்னு இருக்கிற ஒரு குதிரையில வருவாருப்பா. அப்புறம் நம்ம ஊட்டி பிளவர் ஷோல வச்சிருப்பாங்களே கேரட் அப்படி இருப்பாரு. பீட்ரூட் இருக்குல்ல அந்த கலர்ல கவுபாய் டைப்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாருப்பா. அப்புறம் முட்டைகோஸ் இல்ல முட்டைகோஸ் அடப்பாமா விஜித்துமே பர்சனாலிட்டியா வர்ணிச்சுக்கிட்டு. என்ன பண்ணீங்க? அவர் பெரிய எஸ்டேட் ஓனர். யுவர் ஆனர் எஸ் ப்ரோசி. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பொண்ணே உன்னே நான் பெற்றிருக்கிறேன். உன்னை ஒருத்தன் காப்பாத்தனான்னு சொன்னேன். அவனை கொண்டாந்திய முன்னால நிறுத்தி அவனை அறிமுகப்படுத்த விட்டுடுறத மரணத்த குற்றத்துக்காக ஒரு கப் தீய கண்ணை மூடிக்கிட்டு கெட்ட 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 கெட்டனு குடிக்கணும். கண்ணை மூடிக்கொண்டேன் கெட கெட கெட்ட கெட்ட கெட்டு சாப்பிடணும். பயப்படாதேகம் பாக்கி மண்ணையும் தோண்டி நீ புதைச்சு வச்சதை எடுத்து கொடுத்துட்டு போயிடு. என்ன இன்னும் புதையல் கிடைக்கலையா? ரொம்ப ஆழத்துல புதைச்சு வச்சுட்டு போல் இருக்க. சும்மா தோண்டியது
நீ சோறு போட்டுட்ட மரியாதையா பெல்ட்டை கட்டி கொடு. சோறு போட்டதுக்கு கூலியா? என்கிட்ட விளையாடாத. சீக்கிரம் பெல்ட்டை கழட்டி கொடுத்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடு. கடைசியா சொல்றேன், மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு இந்த இடத்து விட்டு போயிடு. எங்க வீட்ல இருந்து திருடு போன பத்திரமும் பணம். டேய், நீ தான் திருடுனியா? இல்ல, அன்னைக்கு ஒருத்தனை துரத்திட்டு வந்தானே திருட, அவங்கிட்ட இருந்து நான் அதை கைப்பற்றினேன். அதனால தான் அவன் சுட்டுட்டான். டேய், எழுந்து. இன்னும் தெளியல போல இருக்கு. பாத்துட்டு போ, நான் எங்க தூங்குனேன். ஏன் சீட்டாட்டம் பலமோ? ஆமா, ஆடுமா? ம், சே, திருடன் வருவான்னு தூக்கம் முடிச்சிருக்கேன். சரிதா, திருடன் வருவான்னு தூக்கம் முடிச்சுக்கிட்டு இருந்தியா? பேசாதே. அன்னைக்கு திருடன் வீட்டுல புகுந்து அம்மாவை கட்டி போட்டு கையில கிடக்கலாம் சுருட்டிட்டு போயிருக்கானே, இவ்வளவு நடந்திருக்கு இந்த வீட்டுல உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ பேசாதையா, நானாவது சமய கட்டுல படுத்திருந்தேன், நீ வாசக்கதவுக்கு பக்கத்துல தானே படுத்திருந்த, நீ போய் திருடனை பிடிக்கிறது தானே? யாராவது எழுப்புறீங்களா? ஓஹோ, அன்னைக்கு ரொம்ப தெரியல, ரொம்ப அசதியா நினைக்கிறேன் எனக்கு. ஒரே ஒரு வழி இருக்குது, நம்ம ஜாகிரதையா இருக்கிறதுக்கு. விடிய விடிய சீட்டாடணும்னு சொல்றேன். கரெக்ட். அடிச்சியா? அதாவது இல்ல, இப்படி வா. சீட்டாடும் போது சும்மா ஆடக்கூடாது. என்ன? எருமை தயிர சோத்துல போட்டு நல்ல ஒரு புடி புடிச்சு வாய் நிறைய வெத்தலமாக்க போட்டு குதப்பி ஒரு தரம் துப்பி பிளேட்ல சைடுல சீடை முறுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காதல் இது எப்படி ஆரம்பமாச்சு, எப்படி வளர்ந்துச்சு, தற்சமயம் அதனுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் ஈடுபட்டவன் யார் யாரு, அவன்லாம் உருப்பிட்டானா இல்ல ஒரேடியா போயிட்டானுல, இவனுடைய சரித்திரம் என்ன, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா தூக்கம்தான் வருமா இல்ல பொழுது விடுகிறதா தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்போ அது கண்ணாடியில பிரஷ் வச்சு தேய்க்கிற, அப்ப என்ன செய்வ தெரியுமா? குதிரைக்கே பல்லு தேய்ப்பேன். இந்த பாரு, இனிமே காதல் கிதல் ஏதாவது பேசுன கண்ணு ரெண்டையும் பிடுங்க எடுத்துருவேன். அப்புறம் நான் எப்படி ஷீட் ஆடுவேன்? யாரு இல்லையா அந்த வீட்டுல?
Hey!
வாழ்க இந்த நாள் வாழ்க நம்மை சேர்த்து வைத்த சிங்கம் வாழ்க மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக கோடானு கோடி தருக மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக கோடானு கோடி தருக பெண் பார்த்து கொண்ட போது தலை மண் பார்க்க நின்ற மாறு தென் பாங்கு சேலை குலுங்க என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க பெண் பார்த்து கொண்ட போது தலை மண் பார்க்க நின்ற மாறு தென் பாங்கு சேலை குலுங்க என்னை சேர்ந்தாள கண்கள் மயங்க கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய கருங்கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய புறவாட வந்த மனமே இது உன்னால் விளைந்த சுகமே மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக கோடானு கோடி தருக மனம் கேளாமல் அள்ளி கொடுக்கும் கொத்தோடு மேனி கலங்கும் அது குளிர்காலம் போல விளங்கும் கேட்டாலும் காதல் கிடைக்கும் மனம் கேளாமல் அள்ளி கொடுக்கும் கொத்தோடு மேனி கலங்கும் அது குளிர்காலம் போல விளங்கும் முத்தான கண்ணின் நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும் முத்தான கண்ணின் நகையும் இன்னும் முதிராத காதல் கனியும் அத்தான் என்று அழைக்கும் அழகும் நான் அறியாத இன்பம் இன்பம் மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக கோடானு கோடி தருக என்ன மேனேஜர் என்ன காடு பூராவும் தேடி பார்த்துட்டேன் கார்மேகத்தை காணும் அத பத்தி கவலைப்படாதீங்க நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன் எல்லா பொருளும் கிடைச்சு போச்சு வெரி குட் அப்போ வாங்க போவோம் சரி நீங்க போங்க நான் அப்புறம் பின்னால வரேன் தேங்க்யூ ஏங்க இவர அவங்க மேனேஜர் ஆமா இவர் அந்த திருட மாதிரியே இருக்காரே அவன் வேற இவர் என் மேனேஜர் ரெண்டு பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்கே ஓஹோ அதனால்தான் பயந்துட்டியா ஆமா எப்படியும் போக வேண்டாம் சொன்னேன் பின்ன என்ன ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் திருடம் எப்பப்பா எனக்கு பயமா இருக்கு இந்த காட்டுல தனியா எப்படி போறது என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு போங்க இதுதான் எங்க வீடு ரொம்ப நன்றி இனி நீங்க நடை கட்டுங்க இது ஓம் வீடா இது எங்க மாமனார் வீடு மாமனார் வீட்டுக்கு மறுபுண்ண வந்திருக்கீங்களாக்கும் போயிட்டு வாங்க எதுக்கு போறது வந்தது வந்துட்டேன்
உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன். ஐயா சாமி, சமயம் பார்த்து நானே கேட்டுக்கிறேன், நீ சும்மா இருக்க. உண்டா இல்லையாங்கறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுல என்ன தவறு? நான் கேட்டு சொல்றேனே, போங்க. முடியாது. போங்கம்மா. முடியாதுமா. அடடா போங்களே. முடியாது. சரி உண்டு. என்ன அவசரம் உனக்கு இப்ப? பத்து வயசாச்சு தெரியுமா? நல்லா பேசுறியே, வாய மனசுல ஊசி வைக்கிற பச்சை மரத்துல ஆணி வச்சு அடிச்ச மாதிரி ஓ பேச்ச நான் ரொம்ப லைக் பண்றேன். பேர் என்ன? பாபு. பாபு அப்பா, அன்னைக்கு ஒரு நான் திருடன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல? அவளே அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு சிங்கத்தை கிட்ட இருந்து கூட காப்பாத்திருக்காரு. காப்பாத்துவார், யானை கிட்ட இருந்து கூட காப்பாத்துவார். என் தம்பி, உனக்கு அப்பா அம்மா சொத்து வீடு வாசல் கேஷ் இருக்கா? என்னப்பா நீங்க, நம்ம அந்த சிங்கார எஸ்டேட் இருக்குல்ல, அந்த எஸ்டேட் சொந்தக்காரருடைய மகன். நம்ம இறந்து போன முத்துவேல் மாதிரா? என்ன தம்பி நிக்கிற, நீ நிக்கிறிய? அம்மா உள்ள போய் ஓவல் அது இது ஏதாவது கொண்டா. உக்கார் தம்பி, உக்கார். நீ உக்கார். அம்மா தங்கிவா, ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி சரி, அதெல்லாம் மேனேஜர் பார்த்து போறல. தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லப்பா. நீங்க சொல்லுங்க. அதாவது அத பத்தி தான் நானே பேசலாம்னு வந்தேன். நீங்களே வந்தீங்களா? ஒண்ணு வாங்க, மாப்பிள்ளையே வர்றதாருனா உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் மில்ட்ரில இருந்தவன், இந்த ரப் அண்ட் ரைஸ் தான் நடக்கிறவங்களை தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, பிரீதி எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு புது மாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்ப இருந்துட்டான். அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கும்? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? மேனேஜர், இந்த விஷயத்தை நான் எப்படி ஆரம்பிக்கிறது குழம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. நான் வேண்டாம்னு சொல்லிடுவேனா? எங்கிட்ட மறைச்சா? உன்னுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் நடப்பேனா? அதுவும் கல்யாண விஷயத்துல சொல்லுங்க மேனேஜர். அம்மா, பாபு, அம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே போய் பொண்ணுடைய அப்பா கிட்ட கல்யாண விஷயம் பேச முடிவு செய்துட்டு வந்திருக்க. அதுவும் சரிதான். என்ன நினைச்சியா? எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்ன பண்றது, ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை. அக்கறையில இருக்கிற பலாக்காய விட இக்கரையில இருக்க கிடாக்காய போடும்னு தான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். சீ, விமர்சனமே சரியில்லையே. நான் யாக்கிறதுக்கு இவ்வளவு பாடுமே? சரி சரி, சட்னி கரைச்சது போதும். சே, இது என் கையில கொடுத்துருக்கிறேன். ரம்மி, நான் இங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன்? சொன்னா தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியாது? எனக்கு தானே தெரியும். நான் உன்னை சந்தோஷப்படுத்தி வைக்க வந்திருக்கேன். படுத்தி வை. ரம்மி, அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்படலாம் நிச்சயம் ஆயிடுறது தெரியுமா? அப்படியா? எந்த புண்ணியவதி வரப்புறாளோ, ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன், நீ கூட தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, நான் கூட தான் கொடுத்து வச்சவ. கொடுத்துருக்கியா? அடச்ச, நான் என் சம்பள பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்த? அப்போ என்ன கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் மனசுல இது வரைக்கும் தோணவே இல்லையா?
நீ கேக்குறத பார்த்தா இனிமேலாவது அந்த எண்ணம் தோணும்னு உத்தரவுப்படுவ போல இருக்க. ஐயோ ஐயோ உத்தரவில்ல. ஒரு வேண்டுகோள் உடனே சொல். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? பதில் தே. இந்த பாரியா உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான் நீ எல்லாத்துலயும் சேர்ந்துக்கற. குதிரையும் சேர்த்துக்கற, கோழியும் மேய்ச்சுக்கற. இந்த விஷயத்தை கத்தி சொல்லணுமா? குதிரையும் தேய்ச்சுக்கற, கோழியும் மேய்ச்சுக்கற. அடச்சே. ஏதாவது ஒரு வேளையில ஸ்டெடியா நின்னு நாலு காசு சம்பாதிச்சு பேங்க்ல போட்டு பாஸ் புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில குடிய. அது வரைக்கும் இந்த காதல் கீதல் ஊடல் கீடல் பாடல் கூடல் வந்த உடம்பு தாங்காது. கவலைப்படாதே. நீ வச்ச பரீட்சையில பாஸ் பண்ணி அந்த பாஸ் புத்தகத்தோட முன்னால வந்து நின்னு ஏய் ரம்மி என்னதே மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. என்ன அப்படிப்பட்ட அழகிய அந்த பொண்ணு? அது ஏன் கேக்குற? அந்த மாதிரி ஒரு அழகிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது ராக்கா. உயிரை பணியம் வெட்டாவது அவளை நான் அரைஞ்சேட்டேன். அந்த பாபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க என்ன நிறைவேறாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டணு ராக்கா. பாபுவை கொண்டு போலீஸ்ல நான் மாட்டிப்பானே. அந்த வேலையை செய்ய சிறுத்தைகள் இருக்கு, அதுக்கு பயிற்சி கொடுக்க நீ இருக்கிற. சாபாஸ். என்ன ஒண்ணு புரியலீங்களே? இதப்பா பாபுவின் வேர்வை பட்டிருக்கிற கைக்குட்ட இத சிறுத்தைகளுக்கு மோப்பம் காட்டு. பிறகு பாபு இருக்கிற பக்கமாக அவைகளை ஏறிவிடு. அப்புறம் பாரு அந்த சிறுத்தைகள் ரெண்டும் பாபுவை கடிச்சு கொலை செய்துவிடும். பிரமாதமான யோஜனை. இந்த வேற ஆரம்பி வாங்க. ராஜா இனி நீட்டு கம்பிய லதா குட்டி. என்ன லதா ஒரு மாதிரியா இருக்க? வந்து நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா இன்னொரு மாப்பிளைய பாத்துட்டாரா, அதனால நான் அவரை தான் கட்டிக்கணுமா. ஓஹோ, அப்ப அங்கேயும் நம்ம கேஸ் தானா? அப்படின்னா நான் அம்மா கிட்ட உன்ன பத்தி சொன்னேன். டேய் மரியாதையா நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணு மறந்துடு. நம்ம சொந்தத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல முடியும்? சரியா சொல்லிட்ட அம்மாட்ட. லதா லதா லதா. ஐயப்பா கோவமா? பின்ன என்ன, நீங்க எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க. நீ தான் எனக்கு துரோகம் செஞ்சிட்ட. கிடையாது, நான் உங்களை வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படி சொன்னேன். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு தெரியுமா? எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க தெரியுமா? உண்மையாவா? உண்மையாவா? போங்க, இப்படித்தான் என்ன ஏமாத்துறதாக்கும். ஏலதா, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க சந்தேகம் இருந்தது உனக்கு? உங்க அம்மா என்ன, உங்க மேலயே எனக்கு சந்தேகம் இருந்தது. போச்சுரா. ஏன் சொல்லட்டுமா? கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோ. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோ. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ. அவன் தோட்டத்தில் எத்தனை மான்களோ, அவன் தோள்களில்
எத்தனை பாவமோ பாட்டுக்கு எத்தனை ராகமோ பார்வையில் எத்தனை பாவமோ கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ காவலில் எத்தனை தெய்வமோ மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ மனதில் எத்தனை வெள்ளமோ கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ தனியா விட்டு நான் எப்படி போறது? அத பாத்தியா, அங்க போவோம் வா. நான் வெளியே மூடிட்டு போயிருக்கேன்.
தைரியமா இரு சரி சீக்கிரம் வந்துருங்க சரி லதா பறிவுடுத்த ஆண் சிறுத்தைக்கு வெறி வந்துடுது அதனுடைய குணம் எனக்குத்தான் தெரியும் பாபுவை பழி வாங்காம விடவே விடாது
அல்ல இன்னேனாவது அவன் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கு நேரம் இல்லமா
முதல்ல அந்த சிறுத்தை சுட்டு கொண்டு வந்துறேன் பாபு வேண்டாம் நான் சொல்றது கேளு எப்போ அது இவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்ப வேற சுட்டு கொண்டு இருக்கோம் ஒரு தடவை வந்து கட்டுகிட்டா இனி அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை விட்டு வைக்கவே கூடாதுமா நகருங்க பாபு இப்ப நீ போக கூடாது சத்தியமா சொல்றேன் இப்ப நீ வெளிய போனே உனக்கு முந்தி நான் போய் சிறுத்தைக்கு பலியாயிடுவேன் தலைக்கு மேல போயிடுச்சு இப்படியே விட்டு வச்சிருந்தா ஆபத்து ஆமாமா சிறுத்தையை விட்டு வச்சா அண்ணனுக்கு ஆபத்து அண்ணனை விட்டு வச்சா சிறுத்தைக்கு ஆபத்து ஆனா ரெண்டு பேருமே சமாதானமா போறதுக்கும் சான்ஸே இல்ல சிறுத்தை சமாதானமா போனா போகும் போல இருக்கு அண்ணன் நடனா துப்பாக்கி கையுமா சுத்திட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலையே ஜோக்கர் ஆஹா வேட்டுக்கு போகாம வீட்லயே இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன் என்னது உங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா அண்ணனுக்கா பொண்டாட்டு மேல இருக்கிற பிரியத்தனால அவன் வீட்டை விட்டு நகர மாட்டான்ல अन्न उंगबते पी रोम आना पाकूर बाक्यम इनके अन्न कल्याण विषय पाक பாத்தோம் அவ்ளோதான் அப்புறம் என்னங்க என் பையனுக்கு உங்க பொண்ண குடுக்குறதுல உங்களுக்கு இஷ்டம் தானே உங்க இஷ்டம் தான் ஏ இஷ்டம் எனக்கு இல்ல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் சரிங்க ஜோக்கர் இதோ பேரே ஜோக்கரா எந்த கட்சியில சேர்த்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் நான் தான் கல்யாண புரோக்கர் அப்படியா ஆனா இவ்வளவு சீக்கிரமா புட்டனே கல்யாணம் நடந்தது எந்த குடும்பத்துல இருக்காது இத பாருங்க எனக்கு இருக்குது ஒரே ஒரு பிள்ளை அவ சதா வேட்டை வேட்டைன்னு காட்டுக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருக்கான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணா தான் அவன் வீட்டோட இருப்பான் அதுக்கு என்ன இந்த மாசத்திலே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க अड़ी Mm-hmm.
போது வரலாமா நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா வெக்கம் இப்போது வரலாமா நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா இப்போது வரலாமா நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா குளிர்ந்த காற்றாய் மாறட்டுமா மாறட்டுமா உன் கூந்தலில் நடனம் ஆடட்டுமா ஆடட்டுமா குளிர்ந்த காற்றாய் மாறட்டுமா மாறட்டுமா உன் கூந்தலில் நடனம் ஆடட்டுமா ஆடட்டுமா கொல்லும் கண்களை வெல்லட்டுமா கோடி கதைகள் சொல்லட்டுமா சொல்லட்டுமா மெதுவா மெதுவா தொடலாமா என் மேனியிலே கைப்படலாமா முழுவதும் எனக்கில்லையா எனக்கில்லையா இன்பமும் துன்பமும் உனக்கில்லையா உனக்கில்லையா நாளை மணமக்கள் நாம் இல்லையா அது நடக்கும் வரை மனம் பொறுக்கலையா வெக்கம் இப்போது வரலாமா நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா மெதுவா மெதுவா தொடலாமா என் மேனியிலே கைப்படலாமா படலாமா முடியாது
ரெண்டு பையலும் தோந்திட்டாங்க பாப்போ பத்ரகாளி வேஷம் கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும்
பத்ரகாளி வேஷமா கைப்பட்டதும் பார்த்ததும் பத்ரகாளி வேஷமா சீட்டு கட்டு ராஜா ராஜா இங்கே திரும்பி பாரு ஊட்டி மலை ரோஜா ரோஜா உன்னை பார்க்கலாமா லேசா லேசா சீட்டு கட்டு ராஜா அடுத்த மாசம் பாத்துக்கோ அள்ளி தாரே வாங்கிக்கோ உடம்ப கொஞ்சம் பேசிக்கோ பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோ அடுத்த மாசம் பாத்துக்கோ அள்ளி தாரே வாங்கிக்கோ தனித்தனியா நடந்து வந்தோம் சேர்ந்து போவோம் வீட்டிலே சீட்டு கட்டு ராஜா ராஜா இங்கே திரும்பி பாரு ஊட்டி மலை ரோஜா ரோஜா உன்னை பார்க்கலாமா லேசா லேசா சீட்டு கட்டு ராஜா எனக்கு தெரியாதா என் இரு கண்ணின்
மணியே வா போலாம் ஏன் அம்மா கூப்பிடுற உன்னை பார்த்து நான் போய் ஜீவானம் ஏனம்பே இப்படின்னு பண்ண பாரு போ ஜோக்கர் 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 நாயகன் கதை சொன்னான் கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதாநாயகன் கதை சொன்னான் கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதாநாயகன் கதை சொன்னான் கதாநாயகி கதை சொன்னான் கண்ணுக்குள்ளும் இந்த நெஞ்சுக்குள்ளும் ஒரு கதாநாயகி கதை சொன்னாள் கண்ணுக்குள்ளும் இந்த நெஞ்சுக்குள்ளும் ஒரு கதாநாயகி கதை சொன்னாள் என்னை கட்டி கொண்டான் நெஞ்சில் ஒட்டி கொண்டான் கதாநாயகன் கதை சொன்னான் மெல்ல மூடி கொண்டான் இசை பாடி கொண்டான் கதாநாயகன் கதை சொன்னான் மாமல்லபுரத்து கடல் அருகே மங்கை இருந்தாய் என் அருகே மாமல்லபுரத்து கடல் அருகே இந்த மங்கை இருந்தாய் என் அருகே பார்த்து கொண்டிருந்தது வான் நிலவு நாங்கள் படித்து கொண்டிருந்தோம் தேன் நிலவு கதாநாயகி கதை சொன்னான் அந்த கண்ணுக்குள்ளும் இந்த பெண்ணுக்குள்ளும் ஒரு கதாநாயக கதை சொன்னான் என்ன எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனீங்க மேனேஜர் மேனேஜர் சார் வாங்க வாங்க செத்து போன மேனேஜர் ஆயிரு ஆமாங்க அம்மா என்ன இப்படி தயக்கிறீங்க ஒண்ணுமில்லை நீங்க இறந்து போயிட்டு தான் நாங்க எல்லாம் நினைச்சிருந்தோம் ஆமா ஆமா எங்க மேனேஜர் செத்தாச்சு அதுல என்ன தவறு நான் பொழைப்பேன்னு எனக்கே தெரியாது சிறுத்தையோட போராடிக்கிட்டே பள்ளத்துல விழுந்த என் கண்ணில ஒரு பெரிய முள்ளு குத்தி கிழிச்சிடுச்சு இத பாருங்க அப்புறம் உருண்டுட்டே போய் அகழில விழுந்துட்டேன் திடீர்னு ஒரு முதல என் காலை கவ்விடுச்சு அதே சமயம் காட்டுல மூங்கில் வெட்ட வந்த ஆளுங்க முதலைய கொண்டு என்னை காப்பாத்தினாங்க ஆனா முதல கவ்வினதுல என் கால் நேரம் மறந்து நொண்டி ஆயிட்டு ஆமா நீங்க எத்தனை நாள் எங்க இருந்தீங்க அந்த காட்டு ஜனங்களுடைய ஆதரவில் இருந்து காயங்கள் எல்லாம் குணப்படுத்தி இப்பதான் வரேன் அம்மா ஐயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல் இருக்க ஆமாங்க மேனேஜர் லதாவோட அப்பாதான் இவரு கல்யாணத்துக்கு நீங்க இல்லாது ரொம்ப குறையா போச்சு அதனால என்னம்மா
பரவாயில்லை எல்லாம் நல்லபடியா முடிச்சா சரிதான் உங்களையும் ஐயாவையும் பார்க்கணும் போல இருந்தது பார்த்துட்டேன் நான் வரேன் நில்லுங்க மேனேஜர் மேனேஜர் அந்த சிறுத்தை கிட்ட இருந்து என்னை காப்பாத்த போய்தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அதனால கடைசி வரைக்கும் உங்களை வச்சு காப்பாத்த வேண்டியது எங்க கடமை காலம் இல்ல கண்ணும் இல்ல எங்க மேனேஜர் வேலைக்கு போக போறீங்க ஆமா மேனேஜர் இதுவரையிலும் நீங்க எங்க கூட இருந்த மாதிரி உங்க வாழ்நாள் முழுவதும் எஸ்டேட்ல இருந்தீங்க என்ன ஆகட்டும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களை போல இருந்தா பாருங்க திருட்டு சகோதரன் அவன் கடன் முடிஞ்சு போச்சு இனி நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்பா இப்பதான் என் மனசு காரவர் கிடைச்சது தேங்க்யூ சார் ஜோக்கர் 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 என்னையாச்சு ஜோக்கர் சம்மி அண்ணா 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 அண்ணனுக்கு என்னையா அவர் நல்லா தான் இருக்காரு அண்ணா முழுகாம இருக்காரு சி அண்ணி முழுகாம இருக்காங்க அப்படியே முருகா நான் சந்தோஷமா ஆமாயா இது பார் அம்மாவுக்கு ஐயா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் ஏயா இவ்வளவு நல்ல விஷயத்தை ஏயா இப்படி அழுதுட்டு சொல்ற சி அவங்க நினைச்ச யாரால தாங்க நான் என்ன நினைச்சல அழுவறேன் ஏன் ஏதா அறிவு இருக்குதா உனக்கு சும்மா தானா இந்த சமயக்கட்ட சுத்தி சுத்தி வந்தேன் எப்ப காயிரி காரணம் தாங்க அவங்க நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆயி போச்சு இப்ப குழந்தை கூட வர போகுது நம்ம விஷயம் என்னன்னா பிரியாணி தம்மல வச்ச மாதிரி கம்மனு கிடக்குது யா பாரு நான் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனிமே இந்த மாதிரி பேசினா அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன் அம்மா கிட்ட சொல்லுவியா போய் சொல்ல என்ன சொல்லுவாங்க வீட்டை விட்டு வெளிய போறாமாங்க போறேன் வெளிய நின்னு ஜன்னல் வழியா உன வேடிக்கை பாக்குறேன் ஜன்னல் கதவு எல்லாம் மூடி வச்சா சிவா நீ கதவு சாத்தனா நான் பேசாம சுத்துறேன் ஜோக்கர் நீ போயிட்டா இந்த வீட்ல எனக்கு மட்டும் என்ன வேணும் சன்னி நானும் உன் கூடவே வந்துறேன் ஆ உனக்கு எப்ப என்ன வந்துச்சு என் கண்ணு சி விடியா கைய இதுக்கு தான் நான் இத்தனை நாளை வாய் முடிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் இடம் கொடுத்தா தட்ஸ் ஆல் ரைட் தாலி எப்ப கட்டலாம் என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டே தாலி கட்டறது என்ன டீ சாப்பிடுறது நினைச்சியா அது அதுக்கு வேளை வரும் அப்ப சொல்றேன் அது வரைக்கும் பேசாம இரு ரமி ஐயோ கூப்பிடுறேன் எனக்கு வேளை எப்ப வரணும் காத்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேளை வந்துருச்சு ராஜா சீரியா
என்ன உங்களுக்கு உண்மை சொல்ல போறேன், அதை கேட்டு அதிர்ச்சி அடைய கூடாது. என்ன? தற்போதைக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க கூடாது. லதாவுக்கு காசு கண்டிருக்கு. பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க. நோய் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கு, அதனால மனசு தளர விட கூடாது. என்னால சீக்கிரம் குணப்படுத்த முடியும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. பாபு, ஏப்பா கவலைப்படுறேன். லதாவுக்கு சீக்கிரம் நோய் குணமாயிடும் டாக்டர்மா சொல்லிருக்காங்க. இதுக்கு போய் நீ பயப்படலாமா? தைரியமா இருப்பா. அழாதே லதா, அழாதே. எனக்கு காசு நோய்ங்கிறதுக்காக உன்னை கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? இந்த நோய் குணமாகற வரைக்கும் நான் உனக்கு கணவன் மட்டும் அல்ல, தகப்பனும் கூட. நான் செய்ய போற பணிவிடையில இந்த நோய் பஞ்சா பறக்க போதுவார். இந்த உலகத்துல ஒன்ன விட எனக்கு வேற யார் பெருசு? காலம் எல்லாம் உங்க காலடிக்கு பூஜை செய்ய வேண்டிய எனக்கு நீங்க பணிவிட செய்யறீங்களா? ஏன் கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யக்கூடாதுங்கிற சட்டமா என்ன? பக்கத்துல கூட வராதீங்க. காத்து பட்டால உங்களுக்கு இந்த வியாதி வந்துடும். வந்தா வரட்டுமே, நான் அதுக்கு ஒண்ணும் பயப்பட போறது இல்ல. இந்த பாரு, உன்னை பாதுகாக்கிற விஷயத்துல எந்த காரணத்தை முன்னிட்டு நான் கோழையா இருக்க மாட்டேன். என் கணவர் கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். என்னை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இன்னும் ஏன் கவலைப்படுற? இனியும் உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரலாமா? அத்தா, எனக்கு நோய்ங்கிறதுக்காக நான் அழல. நான் உங்களை கல்யாணம் செய்து விட்டதுக்கு பரிசா நீங்க எனக்கு கொடுத்த அன்பு குழந்தைய நான் பாலூட்டி வளர்க்க முடியாம போயிடுச்சேன்னு நினைச்ச என்னால தாங்கவே முடியல அத்தா. என்ன இது இப்படி பேசுற? காலம் முழுதும் நீ இப்படி இருக்க போறியா? இந்த பாரு, ஒரு நோய் ரொம்ப சீக்கிரத்துல குணமாக போகுது, அதுக்கு பிறகு நீ தான் அவனை வளர்க்க போற. சரி அழாதே, சரி சரி. இல்லதா, அது வரையிலும் நான் வளர்ப்பு தாயா இருந்து வளர்க்கிறேன், அதுக்கு பிறகு நீ தான் தாய், நீ தான். குழந்தை ஏன் அழறா? எல்லாரும் தெரியும், பால் குடிக்க மாட்டேங்கிறா. இருங்க, நான் வந்து கொடுக்கறேன். வேண்டாமா, நீ பெத்தவ, உனக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்க. ஆனா டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? பாலூட்டி தானாட்ட முடியாத பாவி ஆக்கி வச்சுட்டீங்க என்ன?
பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு
வரும் பகைவர்களை வென்றுவிடும் படையை காட்டு வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய முக்கனியின் சாரெடுத்து முத்தமிழின் தேனெடுத்து முக்கனியின் சாரெடுத்து முத்தமிழின் தேனெடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் வெள்ளி நிலா முற்றத்திலே லதாவை குணமாக்குறதுக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உன் கையால இதை குணமா இதெல்லாம் எடுக்குமா இதெல்லாம் வேணாம் பரவாயில்ல எடுத்துக்குங்க எனக்கு புத்துயிரும் புதுவாழ்வும் கொடுத்தீங்க உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் எடுத்துக்குங்க ரொம்ப நன்றி என் கடமையை தான் நான் செய்வேன் ராஜா சாப்பிடுவாப்பா வேண்டாம் உங்க அப்பா வரத்துக்கு எவ்வளவு நேரமாகும் வாப்பா சாப்பிடு முடியாது அப்பா வந்தா சாப்பிடுவேன் இத பாரு நீ சாப்பிடலனா நான் அழுவேன் அழுவேன் எனக்கு என்ன அப்பா 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 ஏய் ராஜா சிங்கம் சிங்கம் இத பாருங்க நான் சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டானே ஏய் அப்படியே சொன்ன அம்மா கும்பிடுறா சாப்பிடுறா ஏண்டா எல்லாத்துக்கும் உங்க அப்பா சொல்றபடிதான் கேப்பியா நாங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டியா அப்பா எப்படி என் புள்ள ரொம்ப நல்லா இருக்கு நீ செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அதனால அம்மாவும் நினைக்காதபடி செய்துட்டேன் நீ குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் போதெல்லாம் அவ எவ்வளவு குமுறி போறாங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும் பாபு தாய் பாசத்தை மறந்து குழந்தைங்க இருக்கலாம் ஆனா பெத்த பாசத்தை மறந்து ஒரு தாய் இருக்க முடியாதுங்கிறது உனக்கு தெரியாதப்பா அதுக்கு என்னமா செய்ய சொல்றீங்க கொஞ்ச நாளைக்கு குழந்தைய உங்ககிட்ட அண்ட விடாம இருந்து பாரு அவன் தாயை தேடிக்கிட்டு தானா ஓடுவான் அது மட்டும் என்னால முடியாது இந்த மூணு வருஷ காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் ராஜா இல்லாம நான் சாப்பிட்டுருக்கேனா தூங்கி இருக்கேனா ஏமா உங்களுக்கே தெரியாது வேட்டையாடிக்கிட்டு இருக்க நேரத்துல கூட ராஜன் நினைப்பு வந்து அப்படியே ஓடியாந்துருவேன ஆமா நீயும் உன் குழந்தையும் என் ராஜரை விட்டு நான் தனியா இருக்கணும் ராஜா உன்னை விட்டுட்டு நான் தனியா இருக்கிறதா முடியாது ராஜா 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 ஏமா அழுதுகிட்டு இருக்க ஒண்ணும் இல்லத்தே ஒண்ணும் இல்ல நீ மறைச்சிட்ட உன் மனசுல இருக்கிற துன்பம் என்னன்னு எனக்கு தெரியாதா நானும் ஒரு பெண்ணுதான் தான் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை
தன்னை அம்மானு கூப்பிடாம அடியோடு மறந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தா எந்த தாயுள்ளம் தான் துடிக்காது. பிள்ளையாம் புள்ள சேச்சே, இந்த பிஞ்சு வயதுல அத்தை தயவு செஞ்சு குழந்தைய ஒண்ணு சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தைய சொன்னதான் அப்படியே குமரல்ல வந்துடுச்சாக்கும். தாய நாடா அது குழந்தை ஒரு குழந்தையா? குழந்தை குழந்தைன்னு நீ தான் உருகிறிய தவிர அந்த பையன் உன் முகத்தை ஏறிட்டு பாக்குறானா? எப்படி பாப்பா அவ என் முகத்தை பார்க்கும்படியா? நான் அவனுக்கு என்ன செய்திருக்கேன்? வாடி போன செடி தண்ணீருக்காக மேகத்தை பாக்குற மாதிரி அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் ராஜா தலை நிமிர்ந்து பார்த்தப்போ நான் பாலா ஊட்டினேன். அவ அழுத போதெல்லாம் நான் ஆறாரோ படி தூங்க வச்சேனா? சாப்பிடாம அடம் பிடிக்கும் போதெல்லாம் அம்புலியை காட்டி வெள்ளி கிண்ணத்துல பாலும் சோறும் பெசஞ்சு அள்ளி அள்ளியா கொடுத்தேன். இல்லையே அவனை எப்படி எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நான் கற்பனை பண்ணியிருந்தேனும் அவ்வளவு கற்பனையாவே இருந்து கருகி போச்சே, கருகி போச்சு. நான் தான் அவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே, எல்லாம் அவங்க அப்பா தானே செய்தாங்க. ஆயிருந்தா இருந்தாலும் பெத்தவ நீ இல்லையா? பெத்துட்டா மட்டும் போதும் அத்தை, பேணி வளர்க்க வேண்டாமா? அவ ரோஜா பூ முகத்தை முத முதல்ல பார்த்த உடனே நான் பட்ட வேதனை எல்லாம் ஒரே நிமிஷத்துல சந்தோஷமா மாறிடுச்சு. தாய்ப்பாலத்தை அவனுக்கு ஊட்ட முடியல. தாய் பாசத்தையாவது அவன் உணரும்படியா செய்யறதுக்கு இந்த பாவைக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைச்சது? பாசங்கிறது சந்தர்ப்பத்தினாலேயும் பழக்கத்தினாலேயும் உண்டாகிறது இல்லம்மா, அது ரத்தத்துல ஊர்னது. அந்த ரத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போதாவது என் ராஜா என்ன பத்தி தெரிஞ்சுக்க மாட்டானோ? அது வரைக்கும் இப்படியே தனியா உட்கார்ந்து அழுது தமா இருக்க போறியா? என் பிள்ளை என்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை யுகமானாலும் அத்தனை காலத்துக்கு நான் உயிரோட இருக்க விரும்புறேன். ஏன் இப்படி எல்லாம் உளற? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. குழந்தை எங்க நிலை காலாக்கி நான் அப்பா இருக்கிறானே அவனை சொல்லணும். என்னடா பிள்ளை தாய நாட மாட்டேங்கிறானே, சதாவ புலம்புறாளே, அதனால பிள்ளைய அந்த பாதையிலே திருப்பி விடணுமேன்னு அவன் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறானா? அத்தை அவங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? பிள்ளைக்கு தாய் வந்துதான் செய்யணும், அவர் எந்த காரியத்தையும் விட்டு வைக்கலையே. அதனாலதான் பிள்ளை தாய நாடாம இருக்குதேங்கிற எண்ணமே அவருடைய மனசுல வரல. புருஷனையும் ஆதரிச்சு பேசுற, பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அடடா, இந்த பிரச்சனை என்னைக்குதான் தீருமோ கடவுளே! அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுவா? அன்னையும் அம்மாவும் பிதாவும் அப்பாவும் முன்னறி முன்னால் அறிந்த தெய்வம் கடவுள். அம்மாவும் அப்பாவும் தான் நாம் அறிந்த முதல் கடவுள். நீங்க சொல்றே தப்பு. என்னது? நான் சொல்றது தப்பா? ஆமா, நான் சொல்றா. ஏதோ அப்பாவும் அம்மாவும் முன்னறி தெய்வம். என்னப்பா இது? அப்பாவும் அம்மாவும் என்னப்பா பழமொழி? பழசும் மாறி போச்சு, மொழியும் மாறி போச்சு. அப்பாவை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டியா? ஆமா சார். எனக்கு சாக்லேட் குடுது, எனக்கு பொம்மை குடுது, எனக்கு குளிப்பாட்டுறது, எனக்கு லோலல் போடுது, எனக்கு எல்லா அப்பா தான். அப்போ உங்க அம்மா யாரு? அவங்க தான். அது அழுமூச்சி எப்ப பார்த்த அழுதுகிட்டே இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வாத்தியார் சொல்றபடி சொல்லு. மாட்டேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயோ வேண்டாமா, சின்ன பிள்ளை தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். அம்மா நான் போயிட்டு நாளைக்கு வரேன். ராஜா நான் போயிட்டு வரட்டும். அப்ப டாடா வரேன்மா. ஏண்டா வாத்தியாருக்கே நீ சொல்லி கொடுக்குறியா? பாட்டி என்ன நீ வெட்டினா நான் சுட்டு போடுவேன். ஆ ஹலோ மை ஜூனியர் கண்டர். நீ இப்படி செல்லம் கொடுத்ததுனாலதான் வாத்தியார் அம்மா தான் முதல் தெய்வம்னு சொன்னது சொல்லாம அப்பா தான் முதல் தெய்வம்னு சொல்றான். மிரட்னா துப்பாக்கியில சுட வர்றான். வேட்டக்கார மகளமா அப்படித்தான் இருப்பான். எல்லாம் போக போக சரியா போயிடும். நான் சொல்லி தரேன் அவனுக்கு வேட்டை எப்படிங்கிற. வேட்டையெல்லாம் உன்னோட நிறுத்திக்க, அவனையும் கெடுக்காத. குட்டி வேட்டைக்காரரே குட் மார்னிங்.
ராஜா, இதான் நமக்கு காடு, நீ அதை சுடணும். ரெடி. துப்பாக்கி விட்டு பிடிச்சிட்டியா? அப்படியே காலை முள்ளமா எடுத்து வச்சு நடப்போமா? அப்படி முள்ளமா பாத்தீங்க, தலைப்பு சாச்சுக்க முள்ளமா அப்படி. அடே, அத பத்தியா காலடி தெரியுது இல்ல? அடி எங்க காலடியா? ஷட் அப். இல்ல பதுங்கி போறோம். நீங்க எந்த பக்கம் வரீங்க? நான் எந்த பக்கம் வர்றது? ஏய் புலி, இப்படி தான் பேசுமா? பேசாத உருவு உருவு. ஏய் வெளிய வா. ஆ புலி வந்து படுத்துக்க படுத்து படுத்துக்க. என்னடா இது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற குடுறா குழந்தைய, இதெல்லாம் ஒரு விளையாட்டா?
விளையாட்டலம்மா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை காட்டு கூட்டிக்கிட்டு போய் மிருகங்களையும் அதை வேட்டையாட விதத்தையும் காண்பிச்சா தான் அவனுக்கு தைரியம் வரும் அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சா புலி என்ன எலிய கண்டா கூட பயப்படுவான் இந்த பாருங்கம்மா இந்த எஸ்டேட் எனக்கு பிறகு எவன் வச்சு காப்பாத்துறது ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மனிதனுக்கு தைரியம் தான் முதற் சொத்து நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த சிறுத்தை மறுபடியும் வந்துருச்சுன்னா எங்க கதி என்ன ஆகுறது ஆமா உன்னையும் குழந்தையை காட்டு கணிச்சுட்டு நாங்க இங்க துடிச்சுட்டு இருக்க முடியாது நாங்களும் உன்னோட வரோம் राजा இங்க வாடா அப்பா இல்லாட்டி புலி வந்தம்னா அது சுட நிக்கிறா இப்போ நான் தான் காவல் கேட்டீங்களா அத்தை உங்க பேரன் சொல்றதே லதா நீ சீகா விழுந்ததோ போதோ உன் புருஷன் சதா காட்டு பத்தியும் வேட்டையாடுறது பத்தியும் கதை கதையா சொல்லி அவனுக்கு ஒரு அசட்டு தைரியத்தை உண்டாக்கி வச்சிட்டான் ஆமா அத்தை இளங்கண்ணு பயமறியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ராஜா டேய் ராஜா 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 राजा, ड्राइवर, राजा वो पातिया? किल्ली ना माँ, किल्लिया, अत्ते, यार मैं उड़ा उड़ा कानू में, कानू माँ, ड्राइवर, अंदर पक्का पहुँच जाएँ? सरिंग माँ, राजा, राजा Thank you.
என்ன நடந்தது? அப்பா? அப்பா, அந்த புலிய என்னைய கடிச்சிச்சுப்பா. அந்த சிங்கம் வந்து அந்த புலிய நீ கடிச்சிச்சுப்பா. பாபு, உன்னால எவ்வளவு விபரீதம். நீ காட்டு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதனால எங்க கிட்ட சொல்லாமையே ஓடிந்துட்டான். அப்படியா? ஆமா. அடே ராஜா குட்டி, அந்த சிங்கம் இல்லன்னா குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? அம்மா, அன்னைக்கு நான் சொல்லல ஒரு சிங்கத்துக்கு உதவி செய்தேன்னு. அதுதான்மா இது. அப்படியா? நீ காட்டு ராஜா, மிருகங்களுக்கு தலைவன், நன்றி மறக்காதவன், இப்படி எல்லாம் எத்தனையோ கதைகளை படிச்சிருக்கேன். ஆனா உன் சிறப்பை இப்பதான் நேர்ல நான் பார்த்தேன். சாதாரண ஒரு முள்ளவும் காலேந்து எடுத்ததுக்காக நீ அடுத்த தலைமுறையை காப்பாத்த. இனிமே என் வாழ்நாள்ல உன் வம்சத்தை நான் வேட்டையாடுவேன். இது உறுதி. பாபு, நாங்க இப்பவே வீட்டுக்கு போய் ஆகணும். ஆமாங்க, எனக்கு ஜுரமே வந்த மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. வாடா போலாம். கரடி குட்டியடா, கொண்டாந்து தர்றேன். ஆமா, கரடி குட்டி வேணும். உதிரிக்கு ஆபத்து வந்துருக்கு. அவ்வளவு பெரிய ஆபத்து நடந்திருக்கு, பேரன் தப்பிச்சது பெருமாள் செயல்னு சொல்லு. அதை ஏப்பா கேக்குறீங்க? அந்த பயத்துல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் என் மனசு விட்டு போகல. இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ அது எனக்கு தெரியாது. உங்க பேரனை காப்பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? லட்ட அவையும் குழந்தையும் நான் என் வீட்டுக்கு அழைச்சு போயிடுறேன். அது எப்படிப்பா முடியும்? குழந்தை பிரிஞ்சு அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ சும்மா இருமா. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்தல, அந்த சிங்கம் வரலன்னா உன் குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? பேசாம உங்க அப்பா சொல்றபடி கேள். குழந்தைய பார்க்கணும்ன்ற ஆசையில மாப்பிள்ள வீட்டுக்கு வருவாரு. அதுக்கு மேல நான் ஆக வேண்டியத பாத்துக்கிறேன். ஒரு தப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்து மாப்பிள்ளைங்க மனைவிங்கிற ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு மாமனார் என்ற நட்டை கைட்டிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை செஞ்சிட்டா நான் என்ன செய்யறது? அப்படி எல்லாம் உங்ககிட்ட தவறா நடந்துக்க மாட்டான். லதா, புறப்படுமா. அத்தை, அவரும் வரட்டும். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. சரிதான் போ. அவ வந்ததுக்கு அப்புறம் சாமானியமா குழந்தைய விட்டுடுவனா? சீக்கிரம் புறப்படுமா. அத்தை, அவர்கிட்ட சொல்லாம போறது தவறுன்னு என் மனசுக்கு படுது. அதெல்லாம் ஒண்ணு வராம நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா புறப்படு. என்ன பொண்ணு, ரெண்டு பேரும் மலை மாதிரி நின்னுகிட்டு சொல்ற கேட்க மாட்டேன்னு. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம். நீ ஒண்ணும் சொல்லாத பேசாத. அடடா, அவ வர்ற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் புறப்படுமா. ஜோகா, வண்டியில காட்டி குட்டி கேர் போயிடுறோம். அப்போ அவசரமா அவங்க அப்பா கூப்பிட்டாரு. உங்ககிட்ட சொல்லிட்டு போனா காத்துக்கிட்டு இருந்தா, நீ வரல, அதனால நான் தான் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதுல என்னப்பா தப்பு? அம்மா, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்க. உங்க திட்டம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏ பாபு, இல்ல, இப்ப எங்க போற? என் மகனை கூட்டியா போற? இரு, நானும் வர. வேண்டாம், இங்கே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மகனோட வரேன். பாபு, 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 வாங்க, உள்ள வாங்க. உன் வரவேற்புக்காக நான் வரல. என் ராஜாவை கூட்டிட்டு போந்திருக்கேன். எங்க என் ராஜா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம மந்தையில இருந்து மாடுகளை ஓட்டிட்டு போற மாதிரி மகளை கூட்டிட்டு வந்துட்டு முறையா பேசுறீங்க. முறை வெட்கமா இல்ல மாப்பிள்ள? மகளை கொடுத்துட்டேன்றதுக்காக மானமரியாதை இழந்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. மகளை கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது மாமனார் மருமகனுக்கு நடக்கிற உறவு போற? உங்களுக்கு எனக்கு இனி எந்த உறவும் கிடையாது. எனக்கு வேண்டியது என் மகன். ராஜா,
கூட்டின் போல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் கூடாது போவேன். என்ன சொன்னீங்க? ஆமா, என் மகன் ராஜாவை காட்டு கூட்டிட்டு போவேன், கரடி புரி சிங்கத்தோட விளையாட விடுவேன். அதை கேட்க நீங்க யார்? ஒரே வார்த்தை, என் மகனை எங்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா இல்லையா? கொடுக்கலன்னா பேச்சதுக்கு வாங்க வேண்டிய விதத்தை வாங்கி பாத்துக்கோங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்பு. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருங்க, ராஜாவை தூக்கிட்டு நானும் வந்தேன். போகாதீங்க. என்னங்க? என்ன கேவலப்படுத்த நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்றியா? இந்நேரம் வயசுல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா என்ன அவமானப்படுத்தி இருப்பாங்க. எனக்கு பதில் ஒரு மகன் இருந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மருமகள் வந்தா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவளுக்கும் என்னோட நிலைமைதான் ஏற்படும். அப்பா, கணவன் வீட்டுக்கு போகாதேன்னு உலக வழக்கத்துக்கு விரோதமா உபதேசம் பண்ணி தந்தையனுடைய கடமையில இருந்து தவறிடாதீங்க. போத நேரத்தை குழந்தைய காப்பாத்தனா போதும்னு கூட்டி வந்துட்டு இப்போ புருஷன் நான் பெருசன காலடியில வச்சு சாவடிக்கலாம் பாக்குறியா? அப்பா, எல்லாரையும் விட குழந்தை மேல அவர்தான் அதிகமான பாசம் வச்சிருக்காரு. அவனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அப்புறம் அவர் உயிரோட பார்க்கவே முடியாதுப்பா. அதனாலதான் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம தடுத்துட்டோம். அவரையும் காப்பாத்திடலாங்கிற எண்ணத்துலதான் நான் இங்க வந்தேன். எனக்கு குழந்தை விட கணவன் தான் பெருசு. குழந்தைய இழந்துட்டான், மறுபடியும் குழந்தைகளை பெற முடியும். ஆனா கணவனை இழந்துட்டான், அவரை மறுபடியும் அடைய முடியும். அப்பா, நீங்களே சொல்லுங்க. நீ பேசுனதுல நான் பெருமை அடைகிறேன், உன் பண்பை நான் பாராட்டுறேன். உண்மையா கோச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? நீ அத்தை சொன்னதுக்காகவும் உன் மகனுடைய நன்மைக்காகவும் சும்மா ஒரு நாடகம் ஆன எவ்வளவுதான்? அப்படின்னா இப்பவே ராஜா அழைச்சிட்டு போய் அவரை சமாதானப்படுத்தும். புறப்படுங்கப்பா. வேணாம், இப்ப போக கூடாது. போனவர் கொஞ்சம் கோபமா போயிருக்கிறார், அது தனியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். தவற இருட்டுற நேரம், காலம்பரம் நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். நீ போ. ஓ, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போய் விடுறேன். போமா. என்ன கேட்காம இந்த வீட்டை விட்டு போனது முதல் குற்றம். நான் பெற்ற மகனை எங்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னது இரண்டாவது குற்றம். உங்க அப்பனையும் மகனையும் சேர்த்து. சார், அவ்வளவு தூரம் நான் போவானே? கோர்ட் இருக்கு, சட்டப்படி பார்த்துப்போம். மேனேஜர், குடும்ப விஷயத்தையே கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்? அப்படியே பார்த்தாலும் அவ யாரு? பாபுவோட மனைவி. சுந்தரத்தோட பொண்ணு கூண்டலே நிக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பாபுவோட மனைவின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கோர்ட்டுக்கு இருட்டுன்னு குதிக்காதீங்க. மருமகளுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? வக்காலத்து இல்லடா, எல்லாம் உன்னோட வாழ்வுக்காகத்தான். உன் மகனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியலையே, அது மாதிரிதான் எனக்கும் இருக்கும். இன்னைக்கு ராஜாவுக்கு சிறுத்தையினால ஆபத்து ஏற்பட்டிருந்தா நீ உயிரோடு இருப்பியா? நீ இல்லாம நான் தான் உயிரை வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் தான் லதாவையும் ராஜாவையும் அனுப்பிச்சு வச்சு. இது தவறுன்னா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, அப்பா கழுவுட்டி எங்கப்பா கொண்டாந்து இல்லையா? கழுவுட்டி கொடுத்தா அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை இல்லடா. நீ அப்பா பிள்ளைதான், அப்பா பிள்ளையதும். ராஜா, கண்ண ராஜா, உனக்கு தான் கரடி குட்டி வாங்கிட்டு வந்திருக்கானே, பார்க்கணுமா? இரு ராஜா. அழாத ராஜா. ராஜா இல்ல, அழாதே, அழாத ராஜா. ராஜா, ராஜா, ராஜா! ராஜா, கரடி குட்டி அப்பா வீட்டுல இருக்கு, நாளை காலையில போல. ஏமா வேண்டாம், அப்பா விடு. ராஜா, ராஜா, அப்பா, 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 அப
அம்மா பையன் அடம் பிடிக்கிறான் காதுல ஏதாவது எறும்பு எறும்பு புந்துருச்சா அவங்க அப்பா கிட்ட போகணும்னு அடம் பிடிக்கிறாப்பா காலம்பரம் போலாம் கண்ணு இப்ப இருட்டி போச்சு குழந்தைய தூங்க வைங்க பெரிய பையனா குளோரோஃபார்ம் கொடுத்தாவது தூங்க வைக்கலாம் கண்ணு இல்ல ராஜா இல்ல தூங்குமா தூங்க பாபு பாபு இன்னும் தூங்கல आमा राजा वंदिरुक्रारे இங்க வரல ராஜா நீ அப்பா கிட்ட கூட்டிட்டு போறியா ஓ எஸ் அதுக்காக தானே வந்திருக்கேன் யார் அது மேனேஜரா நடந்தா வந்தீங்க இல்ல சார் நானும் தம்பியும் காரல தான் வந்தோம் அவர் வந்திருக்காரா ஏ மேனேஜர் ராத்திரி அவர் சாப்பிட்டாரா அதே அம்மா கேக்குறீங்க ராஜா இல்லாம ராத்திரி பூரா அவர் சாப்பிடவும் இல்ல தூங்கவும் இல்ல விடிற வரைக்கும் ராஜா ராஜான்னு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருந்தாரம்மா அவர் வாசலையே நிக்கிறார் போல இருக்கு வாங்க அப்பா போய் கூட்டிட்டு வரலாம் இல்லம்மா நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சு தம்பி வழியிலே இறங்கிட்டாரு என்ன மாத்திரம் அனுப்பிச்சு வச்சாரு நீங்க வரலன்னால இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கூட்டி வந்து விடுறதுக்கு தான் இருந்தேன் இல்லடா நீ போயிட்டு வாப்பா நீங்க கூட வாங்களப்பா வேண்டாம்மா இவரு வர வேண்டாம் இவரை பார்க்கத்தானே தம்பி வெக்கப்படுறாரு நேத்து நான் கொஞ்சம் கோவத்துல கிளம்புறான்னு பேசிட்டேன் நீ போமா நான் சாயந்தரமா வர்றேன் போயிட்டு வரப்பா போயிட்டு வாப்பா போயிட்டு வரேன் राजा टाटा मैनेजर किन्ने राजा अप्पा काना अप्पा पाकत तो नहीं करे मानो नाम तो बिट्टू पर अरे मापले वांगो मापले वांगो मापले ये ना कुआवो ये ना वकार का पाँ वकार का भैया माँ इन இவ்வளவு தூரம் வந்தாச்சு எங்க அவரே அவ எங்க இருந்தா உனக்கு என்ன லதா உன்னை என்னுடைய இருப்பிடத்தை கழச்சிட்டு போறேன் வா கனி கைக்கு கிடைச்சிட்டது இனி எதுக்கு இந்த வேஷம் அட பாவி எல்லாரும் ஏமாத்திட்டியே அப்படினா நீதான் அந்த ஆமா நான்தான் மாயவன் நான்தான் மேனேஜர் ரெட்ட புள்ளன கதை கட்டி விட்டேன் உன் புருஷன் அதை நம்பிட்டான் முட்டை துரோகி மூட வாயே மரணனெல்லாம் அப்புறம் வெச்சுக்கலாம் உன்னை நான் எதுக்காக அழைச்சிட்டு போறேன் தெரியுமா உன்னோட வாழ்நங்கிறதுக்காக இல்ல எஸ்டேட் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பத்திரங்கள் எனக்கு தேவை அது எனக்கு கிடைக்கிறதுக்காக உன்னையும் உன் குழந்தையையும் பயன்படுத்திக்க போறேன் என்ன உளறு எங்க எஸ்டேட் பத்திரங்களை பத்தி கேட்கிறதுக்கு நீ யார் உனக்கு என்ன உரிமை அந்த உரிமையை நிலைநாட்டத்தான் நான் பல நாளா பாடுபட்டேன் முடியல இப்போதான் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு லதா உன் புருஷன் எந்த குழந்தை மேல் உயிரையே வச்சிருக்கானோ அந்த குழந்தை உயிரோட கிடைக்கணும்னா பத்திரங்களை எல்லாம் எங்கட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லு போ மாயமா உனக்கு வேண்டியது நேரா அவர்கிட்ட வந்து கேளு அதுதான் முறை அதை விட்டுட்டு குழந்தையை வச்சிட்டு விளையாடாதே என் கோரிக்கையை நிறைவேற்ற குழந்தையோட மட்டும் இல்ல அவன் உயிரோடே விளையாட போறேன் இதோ பா மாயமா
உடனே ஓடு, உன் வீட்டுக்கு போ, பத்திரங்களை நான் எடுத்துக்குமா, நீ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன், ஓடு போ. ராஜா விட்டு போகல. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது? நான் ஒரு மிருகம், அந்த மிருகத்தை சுட்டு பொசுக்க வேட்டைக்காரன். மரியாதையா என் ராஜாவை கொடுத்துடு, இல்ல உன் தோலை உரிச்சு தொட்டில் கட்டி அதுல என் மகனை தூங்க வைப்பேன். வீரத்துக்கு விவாதத்துக்கு இது நேரம் இல்ல, குழந்தை ஆபத்துல இருக்க காப்பாத்துங்க. பயப்படாதான், என் மகனுக்கு என்னால கூட கொடுக்க முடியாத வீர பயிற்சிய மாயம் கொடுத்துட்டு இருக்கான். சபாஷ் மாயம் கேள்வியா பேசுற, நெருங்காதே கீழே பாத்தியா, அந்த நெடுகிற பாம்புகளுக்கு மகன் இறையாக்கிடுவேன். சீக்கிரமா போய் பத்திரங்க எடுத்துட்டு வா. மாயவா, மேலே இருக்கிற என் மகன் பாம்பு மேல விழுந்தாலும் சரி, கீழே இருக்கிற பாம்பு மேல வந்தாலும் சரி, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பிள்ளையுடைய அருமை பெற்றவளுக்கு தான் தெரியும். உன் புருஷன் நெருங்கிறான், உனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா அவனுக்கு எடுத்து சொல்லு. தயவு செய்து நில்லுங்க, தயவு செய்து நில்லுங்க. இங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மாயவனை குழந்தையோட பின்னால போக வைக்கிறது. போகட்டும், எவ்வளவு தூரம் போறான்னு பாக்குறேன். அவனுக்கு ஒரு எல்லை இருக்கும். நெருங்காதே, உன் மகனை உயிரோட பார்க்கணும்னா வேட்ட கீழே போடு. உன்னை எனக்கு தெரியும், ஒழுகிட. Thank you.
தெரியுமா அந்த மாயவனும் மேனேஜரும் ஒரே ஆள் தான் அட பாவி மாமா பாத்தீங்களா இவன் மேனேஜர் இல்லையே நீலமா இருக்கானே மாமா திருடன் தான் மேனேஜர் மாதிரி நடிச்சிருக்கான் அட பாவி நல்லவனா நடிக்கும் போது வெள்ளையா இருந்தா கெட்டவனா நடிக்கும் போது நீலமாவே மாறிட்டான் மாப்ளே உங்க வீரத்தினால தான் என் பேரனும் போயிட்டான் अड़ी मनवन उलगत्तिल் தலை வணங்காமல் நீ வாழலாம்